தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போறேன்னா, ஒரு இம்பார்ட்டான ஒரு அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த அப்டேட் எனக்கு இப்போதான் கிடைச்சது. அதாவது உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ என்னென்ன ரீட் பண்ணுற பாருங்க. தேவையென்றால் செமஸ்டர் தேர்வுகளை நடத்தலாம், யூஜிசி விதிமுறைகளுக்கு உட்பட்டு செமஸ்டர் தேர்வுகளை நடத்தலாம், உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. ஓகேங்களா? நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இந்த மூணு இயருக்கு உண்டான எக்ஸாம்லாம் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனல் இயருக்கு மட்டும் ஃபைனல் செம் வந்து ஆஃப்லைன் மோடில் கண்டக்ட் பண்ண போகிறதா நேற்று ஒரு உத்தரவு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் ஓகேங்களா, இது என்ன டீட்டெயில் பாருங்கள். முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு செமஸ்டர் தேர்வுகளை ரத்து செய்ய கோரிய மாணவர்களின் மனு தள்ளுபடி. அதாவது ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் என்ன பண்ணியிருக்காங்க, தங்களோட தேர்வுலாம் ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றம் வந்து அந்த மனு வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏன்னா யூஜிசியோட கைட்லைன்ஸ் அடிப்படையில் எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணலாம். அதாவது பல்கலைக்கழகங்கள், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், பெரியார் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்களா, அவங்களோட எடுக்க டிசிஷன் பொறுத்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸாக கூட இருக்கலாம். இப்போ வந்து நம்ம யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், நமக்கு எக்ஸாம் கூட கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம யூனிவர்சிட்டிலேருந்து என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் மூணு இயருக்கு எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்திலேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க என்னென்னா நம்மளோட லைஃப்பில் பூந்து விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு கிளியரான ஒரு அப்டேட்டே தரமாட்டுக்கிறாங்க, அப்பப்போ மாற்றிகிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு அரசும் நமக்கு சொல்லிட்டாங்க, ஜிஓ அண்ணா யூனிவர்சிட்டிலேயும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துலேருந்து இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நம்ம அடுத்த அப்டேட் வரலாம், வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த நியூஸ் யாருக்கு பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் கண்டிப்பாக பொருந்தும். எப்படியும் நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்டேட் வந்தால் உங்களுக்கு உடனே சொல்கிறேன்.